தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் நம்முடைய ஆண்டவரின் முகத்தை மூடி அடிக்கப்பட்டதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். இப்பொழுது நம் ஆண்டவர் தலைமை குரு அண்ணாவின் அரண்மனையில் விசாரணை முடிந்து கயபாவின் அரண்மனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். அங்கு கடவுளின் மகன் என்று சொன்னதை குறித்து விசாரணை நடக்கின்றது. யூதர்கள் இயேசுநாதர் மீது பல பொய் குற்றங்களை சுமத்துகிறார்கள். நீ கடவுளின் மகனா, மெசேயாவா என்று தலைமை குரு கயபா கேட்டபொழுது, ஆம், நானே அவர் என்று இயேசு கிறிஸ்து சொல்வது மார்க்கு நற்செய்தியில் மாத்திரமே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் அவர் வெளிப்படையாக அதை சொல்லியிருப்பார். மத்தேயு நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது நீரே சொல்கிறீர் என்று இருக்கும். இயேசுவை கடவுளின் மகன் என்று ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் அன்று இரவு முழுவதும் அவரை கொடுமைப்படுத்தினார்கள். பேதுரு மறுதலித்த இடத்திற்கு சற்று அருகில்தான் இயேசு கிறிஸ்து துன்புறுத்தப்பட்ட அந்த இடம் இருக்கிறது. நீங்கள் படத்தில் காண்கிற பகுதி பேதுரு மறுதலித்த இடத்தின் ஒரு பகுதி. அன்புக்குரியவர்களே, இந்த இடம் பேதுரு மறுதலித்த போது இப்படியாக இல்லை. ஒரு காலகட்டத்தில் முஸ்லிம்கள் மற்றும் துருக்கியர்களால் கைப்பற்றப்பட்ட அந்த இடம் அவர்களால் அழிக்கப்பட்டது. பின்னர் பல உருமாற்றங்களை சந்தித்து இப்பொழுது நாம் பார்க்கின்ற வகையில் இருக்கின்றது. இது புதிய கட்டடமாகும். அதன் கீழ்ப்பகுதியில் அவர் ஒரு இருட்டான, காற்றோட்டமில்லாத டஞ்சன் மாதிரி இருக்கக்கூடிய அசுத்தமான இடத்தில் வைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டார். Right here is where Christ's suffering begins. From the Garden of Gethsemane, when the time he's arrested, to his death on the cross is approximately about 18 to 20 hours. And it's believed that down here below in the house of Caiaphas is a cistern that was also used to keep prisoners. So it's believed that when Christ was arrested here, it was probably 9 or 10 at night. Then he was tried before here, he was beaten, he was tortured here, beaten by the soldiers, the Jewish officials, and then kept in this dungeon all night, and then he would appear before Pilate. அந்த இடம் அதிக மாற்றமடையவில்லை. உண்மையில் அவருடைய முகத்தில் அசுத்த உமிழ்நீரை கொண்டு துப்பினார்கள். சிலர் அடித்தார்கள். அவருடைய திருமுகத்தில் துணியை கட்டி முகத்தை மறைத்து பாம்பை அடிப்பது போல் தலையிலும் முகத்திலும் அடித்து, இயேசுவே, உன்னை அடித்தது யார் என்று கேட்டார்கள். அன்புக்குரியவர்களே, அவர் கடவுளின் மகன் என்பதை அறியாமல் அவர்கள் இப்படியெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவர் தங்களை அறிய மாட்டார் என்று நினைத்து மனம் போன போக்கில் அடித்தார்கள். ஆனால் இன்று கிறிஸ்தவர்கள் பலரும் பாவம் செய்கிற பொழுது கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அறிந்தும் அஞ்சாமல் பாவம் செய்கிறோம். ஆகையால் யூதருடைய பாவத்தை விட நம்முடைய பாவம் மிகவும் கடினமாக இருக்கும். அவர்கள் அவரை அடித்தது மட்டுமல்ல, அன்புக்குரியவர்களே, பலவாறு அவரை பரிகாசம் செய்தார்கள். இயேசுநாதர் அந்த இரவில் மனிதருக்காக அனுபவித்த வேதனை அவமானங்கள் முழுவதையும் நடுத்தியிருக்கிற நாளில் சகல மனிதரும் அறியும்படி செய்வார் என்று புனித எரோனிமஸ் எழுதியுள்ளார். திருப்பாடல் 22:16 கூட பார்க்கிறோம் அல்லவா, அவர்கள் நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஓ, அந்த சூழலை என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. அன்புக்குரியவர்களே, ஒரு முறை எங்கள் வீட்டில் வளர்த்த கோழி குஞ்சுகளை 7-8 தெருநாய்கள் விரட்டி சென்று கடித்து தின்றன. அதை பார்த்தபொழுது அப்படி ஒரு வேதனையாக இருந்தது. அப்பொழுது அந்த கோழி குஞ்சுகளின் நிலை என்ன? அந்த நாய்கள் கோழி குஞ்சுகளுக்கு தயவு தாட்சண்யம் காட்டாதது போல அவர்கள், அதாவது அந்த ரோமைய நாய்கள்,
என்ன செய்தார்கள் தெரியுமா? அவருடைய தலைமயிரை பிடித்து இழுத்து அவரை கொடுமைப்படுத்தியதனால் அவருடைய தலைமயிர் அறுபட்டு சின்னாபின்னமாய் ஆயிற்று. அவருடைய தாடியை சேவகர்கள் நிஷ்டூரத்தோடு இழுத்து பீத்து எறிந்ததனால் அவர் அலங்கோல தோற்றத்தை அடைந்தார். இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிற சமயத்தில் விடியற்காலையில் அதே சமயம் வீட்டின் மறுபுறம் ராயப்பர் குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறார். அதுவும் அந்த தலைமை குருக்களின் சேவகர்களோடு. இது மார்க்கனர் செய்தி 14:54 தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்னும் கொஞ்ச நாளில் திருச்சபைக்கு தலைவராக போகிறவர் அவர் என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறார்? அகில உலகையும் படைத்த நம் ஆண்டவருக்கு அது தெரியாமலாயிருக்கும். அவர் அதை நினைத்து எவ்வளவு துக்கப்பட்டார். ஆண்டவருக்கு சேவகர்களால் உண்டான துக்கத்தை விட இந்த துக்கம் மிகுதியாக இருந்தது. இயேசுநாதருடைய எதிரிகளோடு அவருக்கு என்ன உறவு? அங்கு என்ன வேலை? அவரை அங்கு அழைத்து சென்றது இன்னொரு சீடர் என்று இவ்விடயத்தில் பார்க்கிறோம். பேதுரு தொலைவில் அவரை பின்தொடர்ந்தார். தலைமை குருவின் வீட்டு முற்றம் வரை வந்து காவலரோடு உட்கார்ந்து நெருப்பின் அருகில் அவர் குளிர்காய்ந்து கொண்டிருந்தார் என்று மார்க்கு 14:54 சொல்கிறது. ஓ, ராயப்பர் போகக்கூடாத இடத்துக்கு போனதால் தான் அன்றோ இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கக்கூடிய சோதனை உண்டாயிற்று. இது இயேசுநாதருக்கு எவ்வளவு பெரிய அவமானம். நாம் ஒருவேளை இருளில் நடக்கிறவர்களோடு சேர்ந்து கொண்டு அசுத்தமான காரியங்களில் ஈடுபடுவதும் புறணி பேசுவதும் பல தீமையான காரியங்களை செய்வதும் இயேசுநாதருக்கு நாம் ஏற்படுத்தும் அவமானமன்றோ? இப்பொழுது ஒரு விசை நம்மை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். அன்பு தெய்வமே இறைவா, இதோ இந்த வேளையிலே உம்முடைய பாடுகளை நாங்கள் தியானிக்கும்படி நீர் கொடுத்த கிருபிக்காக இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா, எங்கள் மீது நீர் கொண்டிருந்த அன்பின் நிமித்தம் எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக எவ்வளவு ஒரு அசுத்தமான இடத்தில் வைக்கப்பட்டீர். சொல்லனா பாடுகளை அனுபவித்தீரே. அன்று யூதர்கள் உமக்கு அசுசியமான காரியங்களை செய்தபோது எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பீர் என்பதை எங்களால் கற்பனை செய்ய முடியவில்லை. நாங்கள் ஒரு சிறிதளவு துர்நாற்றத்தை கூட சகிக்க முடியாதவர்களாக இருக்கிறோம். ஒரு வீட்டு குப்பையிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றத்தை கூட எங்களால் சகிக்க முடியவில்லை. ஆனால் நீர் அவ்வளவு துர்நாற்றங்களை அந்த இரவில் சகித்து கொண்டீர், எங்களுக்காக சகித்து கொண்டீர். உம்முடைய துன்ப வேதனைகளை நினைவில் கொண்டு எங்களுடைய பாவங்களை விட்டுவிட இப்பொழுது முடிவெடுக்கிறோம். உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதிருக்க அதிலிருந்து விலகி இருக்க முடிவெடுக்கிறோம். பிறர் உங்களுக்கு இழைக்கும் தீங்கை நீங்கள் பொறுத்து கொள்ளக்கூடாதா என்று உம்முடைய வார்த்தைகள் வழியாக நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர். நீர் யூதர்கள் செய்த எல்லா தீங்கையும் பொறுத்து கொண்டதைப் போல பிறர் எங்களுக்கு செய்கின்ற எல்லா தீங்கையும் பொறுத்து கொள்ளும் ஒரு பொறுமையான உள்ளத்தை நீர் எங்களுக்கு தந்துள்ளும். எங்களுடைய கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு ஆண்டவரே உம்முடைய சதையான அன்புள்ள இதயத்தை தந்துள்ளும். எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு ஆண்டவரின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.